தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, ட்ரெஸ் கோட். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் எந்த மாதிரியான ட்ரெஸ் கோடு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத என்டிஏ ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க. அதே போல் இந்த வருஷமும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற விஷயங்களை தான் நான் மெயினாக சொல்ல போகிறேன். ஸோ ரிப்பீட்டர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நேரத்தில் ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும், சார் நம்ம இது யூஸ் பண்ணலாமா, இதை நான் போடலாமா அப்படின்ற கொஸ்டின்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கண்டிப்பாக இருக்காது. அப்படி மீறி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேண்டட் ஐட்டம்ஸ், எந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எதெல்லாம் பேண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எழுதி ஒரு பேப்பரில் எழுதி போகிற விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பிரிண்டட் விஷயங்களாக இருக்கலாம், அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பென்சில் பாக்ஸு, பவுச்சு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு யூஸ் பண்ணக்கூடாது. எலக்ட்ரானிக் ஆர் கம்யூனிகேஷன் ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. டிவைசஸ், மொபைல் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்சஸ், கேமராஸு, அதே போல் ப்ளூடூத்து, ஃபிட்னஸ் பேண்டு கையில் மாட்டிருப்பாங்களே அந்த மாதிரி பேண்டு, இந்த ரெண்டாவது வந்து இயர்ஃபோனு, ஹெட்ஃபோன் இருக்கக்கூடாது, பேஜர் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரானிக் பென்ஸு யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டேஷ்னரி ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, பென்னு, ஸ்கேலு, எரேசர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி எப்படி சார் எக்ஸாம் எழுதுறதுனா கண்டிப்பாக அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க பென்சில் உட்பட. ஸோ அதே போல் ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பேக்ஸு, லேடிஸ்லாம் பேக் யூஸ் பண்ணுவாங்க, ஜென்ஸு பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. தலைக்கு கேப் யூஸ் பண்ணக்கூடாது. காகல்ஸ், கண்ணாடி யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது காகல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சொல்கிறது வந்து விஷன் ப்ராப்ளத்தினால சில பேர் ஐ கண்ணாடி யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்கள் விஷன் இஷ்யூனால் யூஸ் பண்ணுற கண்ணாடி யூஸ் பண்ணலாம். ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுறது யூவி லைட், அல்ட்ரா லைட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு, கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸ்டைலாக போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வாலெட், பர்ஸு யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸு, நோஸ் பின்ஸு, நெக்லஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், பிரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸு, வாட்சஸ்ஸு, இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கெட்டில் விற்கிற ஸ்நாக்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க வராது. நீங்கள் வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது யாருக்கு அலோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சில பேருக்கு உடல்நிலை வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்கும், குறிப்பிட்ட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு தடையோ ஒன் அவருக்கு ஒரு தடையோ ஏதாவது ஃபுட் எடுக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது சாப்பிட்ற மாதிரியோ ஒரு டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் அலோடு அப்படின்றத மட்டும் தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸு, இதை தான் இப்போ உங்களோட நேரம் உங்களுக்கு சொன்னது ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கண் கண்ணாடி கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் விஷன் இஷ்யூக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத டேட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லாங், அதே போல் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் இருக்கு இல்லையா ரொம்ப நீட்டாக போடுறது, ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. டிஷர்ட் வந்து கண்டிப்பாக அலோடு கிடையாது. கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஷுட் நாட் ஹவ் இஸ் பெரிய பெரிய ஜிப் இருக்கக்கூடாது, பேண்ட் வந்து பாக்கெட்ஸ் இருக்கக்கூடாது, ஹியூஜ் பட்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு ஷர்ட்னால் கண்டிப்பாக பட்டன்ஸ் இருக்கும் அது நார்மல், பெரிய பெரிய பட்டன்ஸ் ஸ்டைலுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில நேரங்களில் சைடில் ரெண்டு பக்கமும் பெரிய பாக்கெட் வச்சு பெரிய ஜிப்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஜிப்பு பெரிய பெரிய ஜிப்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே போல் சிம்பிளான விஷயம் ட்ரௌசர்ஸ் அண்ட் பேண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. லேயர் கிளாத்திங் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, குர்த்தா யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பூட் பெரிய பெரிய பூட்டு யூஸ் பண்ணக்கூடாது, எனி கவர்டு ஃபுட்வேர் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது, காலை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அதுதான். ஷூலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் காலை வந்து மூடிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை ஓப்பனில் உங்கள் கால் தெரிகிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், ஸ்லிப்பர்ஸு, சாதா ஸ்லிப்பர்ஸு ரைட்டுங்களா, சாதா சாண்டல்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இது அதெல்லாம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்ள்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸை விட நிறைய அவங்க வந்து டிசைன் டிசைனாக நிறைய ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறையா. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில மேலுக்கு சொன்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டிஷர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, குர்த்தா அந்த மாதிரி பெரிய இந்த குர்த்தா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. ரெண்டாவது வந்து லாங் ஸ்லீவ் அண்ட் ஃபேன்சி ஸ்லீவ்ஸ் கிளாத்தஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து நாட் பர்மிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ப்ராய்டி, பெரிய பெரிய எம்ப்ராய்டி போட்ட ட்ரெஸ்ஸு இல்லைங்களா டிசைன் டிசைனாக இருக்கும் அதெல்லாம் போடக்கூடாது. பிக்ஸ், பெரிய பெரிய பட்டன்ஸு ஜென்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் ஜுவல்லரிஸ் எதுவுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்லிப்பர்ஸ், சாதா ஸ்லிப்பர்ஸ் சாண்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், லோ ஹீல்ஸ் செப்பல்ஸ் அது சாதா யூஸ் பண்ணலாம், ஆனால் ஹை ஹீல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது.
அதே போல் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வியர் ஓப்பன் சாண்டல் ஆர் ஸ்லிப்பர்ஸ். எப்பயுமே சொன்ன மாதிரி தான், கால் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கிற ஸ்லிப்பர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் எக்ஸெப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரெஸ்ஸுக்கு வந்து சில காஸ்மெட்டிக் ட்ரெஸ்லாம் இருக்குது. இந்த காஸ்மெட்டிக் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத ரீதியாக சில ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து இப்போ தலப்பாக கட்டுறதெல்லாம் வந்து சீக்கியர்களோ பஞ்சாபிலாம் வந்து பார்த்திங்கன்னா தலப்பாக கட்டுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் யூஸ், அதெல்லாம் வந்து அலோடு. ஆனால் அப்படி அலோடு அப்படின்னு சொன்னால், அது மட்டும் நான் சொல்லலை, அது எந்த விதமான காஸ்மெட்டிக் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், மத ரீதியாக எதை எந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாலும் அது இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் டிக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. டிக் பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் டிக் பண்ணவங்க மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் யூஸ் பண்ணும்போது எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோராக போயிட்டு தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லலாம், அல்லது உங்கள் அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செக்யூரிட்டி ப்ராசஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணவங்க அதாவது அந்த டிக் மார்க் கொடுத்துருப்பீங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன் ஹவர் பிஃபோராக கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்கும் போகணும். போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் மெயினாக சொன்ன விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஸ் கண்டிப்பாக வந்திருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இது உண்டா, இதெல்லாம் இருக்கா? இப்போ சில பேர் கண்டிப்பாக கமெண்டில் கேட்பீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ட்ரெஸ் அலோடா, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்னென்னா உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் கண்டிப்பாக இருக்கும் எல்லார்ட்டையுமே இல்லையா. ஸோ அந்த யூனிஃபார்ம் போட்டு போயிடுங்க பேசாமல். ஏன்னா நீங்கள் இது டிஷர்ட் போடலாமா சார், நான் வந்து ட்ரௌசர் இந்த மாதிரி இருக்குது, இப்போ நீட்டு பேண்ட் இருக்குது, எனக்கு பேண்ட்டில் வந்து கொஞ்சம் ஜிப்பு இருக்கும், இந்த சைடில் கொஞ்சம் ஜிப்பு இருக்கும், நான் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எதனாலனா, ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டு போயிட்டு இதை நாட் அலோடுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடும். அதனால தான் என்னோடய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களால் சாதா ஷர்ட் பேண்ட் இருக்குது அப்படின்னா போட்டுக்குங்க, இல்லையா யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறது ரொம்பவே பெட்டர். யாரும் எந்த கொஸ்டின்னு கேட்க முடியாது, ஏன் யூனிஃபார்மில் வந்தீங்கன்னு கண்டிப்பாக யாரும் கேட்க போகிறது கிடையாது. யூனிஃபார்மில் போகணுன்ற ரூல்ஸ் கிடையாது, ஆனால் சிம்பிளாக நம்ம போகணுன்றதுனால அதை நீங்கள் வேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.